இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரித் டைனி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீக்கெண்ட் சாட்டர்டேங்கிறதால என்னோடய கிட்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைடிங் டாய்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு. ஸோ இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுற வ்ளாகு தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்நாக்கும் ஒன்று பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஸ்நாக் தான், ஆல்ரெடி தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அட்ராசிட்டி முடிச்சுட்டு அடுத்து உள்ள அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. டாய்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இறஞ்சிருக்கு, மெஸ்ஸியாக இருக்குது வீடு. இந்த பக்கம் இவர் வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. இது என்னோடய டிவி யூனிட். மேலே இவங்களோட சாஃப்ட் டாய்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மெடிசன் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் சிம்பிளான இருக்க ஃபேமிலிக்கு இது சூட் ஆகும். நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் வீடியோ போடுறேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டிவி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழைய டிவி தான் வச்சுருக்கேன், கலைஞ்ச டிவி. இப்போ புதுசாக ஏதாவது டிவி வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள் எனக்கு. புதுசாக வாங்குறது வந்து 32 இன்ச் ஆன்லைனில் பெஸ்ட்டாக இல்லை இஎம்ஐ இல்லை எப்படி சொல்லுங்கள், எப்படி வாங்கினா ஓகேன்னு எனக்கு சஜஷன் சொல்லுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? பாப்பா என்ன பண்ணுறீங்க? பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? ஓகே. ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பால் கொதிச்சிட்ருக்கு. இவங்களுக்கு பூஸ்ட்டும் எனக்கு காஃபியும் போடுறதுக்காக. அப்புறம் ஸ்நாக் வந்து சொன்னால அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் தான் ஸ்நாக் பண்ண போகிறோம். ப்ரெட் பஜ்ஜி சிம்பிளாக பண்ணலான்னு ஏதாச்சும் ஒரு ஈவினிங் டிஃபன் மாதிரி. ஸோ அதுக்கு ப்ரெட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிம்பிளான பஜ்ஜி, நார்மலாக பஜ்ஜி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். ப்ரெட்டு வந்து சாஃப்டான இருக்க ப்ரெட்டாக பார்த்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து போண்டாவும் செய்யலாம். நம்ம உள்ள மசாலா மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்டஃபிங் எல்லாம் எதுவுமே பண்ணலை, பஜ்ஜி மாதிரி தான் போட போகிறேன். இப்போ மாவு, பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கிறேன். கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக, குழந்தைங்க சாப்பிட்றதால காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். வீக்கெண்ட்னாலே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னோடய கிட்ஸ் இன்னும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணல, அதனால் அவங்க எப்பயும் போல் தான் இருப்பாங்க, எப்பயும் போல் தான் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கலருக்காக. வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தேவையில்லை. உப்பு, இந்த மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்ருக்கேன். மாவும் தனியாக கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து, இட்லி ரெசிபி போடுங்க மாவு எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ அதை போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து சோடா மாவு லைட்டாக, அந்த பஜ்ஜி நல்லா கொஞ்சம் உப்பி வரணுன்றதுக்காக சோடா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவை ப்ரெட்லேயே நிறைய ஸ்நாக் பண்ணலாம், ரோல் மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து சில்லி ப்ரெட் மாதிரி பண்ணலாம். இப்போ சிம்பிளாக இமீடியட்டாக செய்யணுன்னா இது வந்து சிம்பிளான ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி ப்ரெட் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது இமீடியட்டாக ஒரு, இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 6:30 இருக்கும். இந்த டைமுக்கு உடனே பசிக்கு இது செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஹிங் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க, ஐ மீன் பெருங்காயம், நான் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஒரு ஈவினிங் டைமில் சுட சுட ஒரு டீ இல்லை காஃபி வச்சு ஒரு இந்த மாதிரி பஜ்ஜி வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் மழை டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, என்ஜாய், நான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு, இப்போ வந்து பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
கடாய் வச்சுட்டேன். கடாயில் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் பஜ்ஜி செய்கிறதுக்காக. ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானது இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் பஜ்ஜி எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுறேன். இது கொஞ்சம் சாஃப்ட்டு ப்ரெட்டுன்றதால வந்து ஷேப் வரல கரெக்டாக. மாவில் நனைச்ச உடனே எல்லாம் உடஞ்சி வருது. ஸோ வந்த வரைக்கும் நான் போட்டு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட சாஸ் வச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ என்னோடய கிட்ஸ் கொடுக்க போகிறேன், எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? யம்மியாக இருக்கா? யம்மி. அம்மா நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. இது தொட்டு சாப்பிடுங்க, அந்த சாஸ் இது எடுத்து எது எடுத்து சாப்பிட்டு போகிற பாப்பா. ஆ ஹை, நல்லா இருக்கா? ஆ அம்மா சாப்பிட்றேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டேஸ்டியாக இருக்கா? டேஸ்டி யம்மி. அம்மா யம்மி சொல்லுங்க. யம்மி. நீங்கள் சரி ஓகே சரி ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும். ம் சரி ஓகே. யம்மியா? சரி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நீங்க சொல்லுங்க. பாய், டேக் கேர், டாடா. என்னோட கிட்ஸ் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க வித் ஸ்நாக் கூட. ஸோ நீங்களும் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ண. அண்டர் தென் பாய் ஃப்ரம் ப்ரீதா ராஜ்குமார் சைனிங் ஆஃப் அண்ட் டாட்டா. டேக் கேர்.